வணக்கம் நண்பர்களே, அதிக நேரம் என்று பேசப்போவதில்லை. இங்கு கூடியிருப்பவர்களில் எத்தனை பேருக்கு பாலா எம்பையர், பாலா சாம்ராஜ்யம் என்ற வார்த்தை தெரிந்திருக்கும்? வங்காளத்தில் இருந்த அந்த பேரரசு இந்தியாவில் கலைகளில் இலக்கியத்தில் ஒரு பெரிய வெற்றி அடைந்தது. நம் தமிழில் எத்தனை பேருக்கு குர்ஜர பிரதிகார பேரரசை பற்றி தெரிந்திருக்கு? தெரிந்திருக்காது. ஆனால் இந்தியாவுடைய மிகப்பெரிய கலை செல்வங்களை அவங்க உருவாக்கியிருக்காங்க. அதே போல தான் தமிழகத்திற்கு வெளியே எந்த ஒரு இந்திய குடிமகன்கிட்ட கேட்டாலும் சோழர் என்ற பெயர் கூட பெரும்பாலும் தெரிந்திருக்காங்க. அது செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான். அதன் பிறகு நீங்கள் சோழர் என்று சொல்லலாம், ராஜராஜ சோழன் என்று சொல்லலாம், ஆதித்த கரிகாலன் என்று சொல்லலாம், அருள்மொழிவர்மன் சொல்லலாம். அத்தனை பேரும் இந்தியா முழுக்க சென்று சேர்ந்திருப்பார். அது ஒன்றுதான் இந்த படம் வழியாக அடையக்கூடிய மிகப்பெரிய வெற்றி, தமிழகத்திற்கு இந்த அணி அளிக்கக்கூடிய பங்களிப்பு. அவர்களுக்கு அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். நண்பர்களே, இந்த மேடையில் சில பெயர்களை நான் சொல்ல வேண்டும். ஒன்று கே.ஏ. நீலகண்ட சாஸ்திரி, சதாசிவ பண்டாரத்தார், பட்டன் ஸ்டே, நொபுரு கரஷிமா, இவர்களெல்லாம் சோழ வரலாற்றை மிக விரிவாக ஆராய்ச்சி செய்து மிகப்பெரிய புத்தகங்கள் எழுதினார். அவர்களை அடியுற்றி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, இன்றைக்கு மிக முக்கியமான வரலாற்றாசிரியராக திகழக்கூடிய குடவாயில் பாலசுப்ரமணியம் அவர்கள் சோழர் வரலாறு பற்றி மிகப்பெரிய நூல்களை எழுதியிருக்கிறார். இந்த திரைப்படம் என்பது முன்னர் சென்ற அந்த பேர அறிஞர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சின்ன சமர்ப்பணம் கூட. முன்னர் ஒரு வார்த்தை உண்டு, கல்லா பிழை, சொல்லா பிழை, நில்லா பிழை என்று சொல்வார். முன்னோர்களுடைய வார்த்தைகளை கற்காமல் இருக்கக்கூடிய தவறு, அவங்க அந்த முன்னோருடைய பெருமையை எடுத்து சொல்லாமல் இருக்கக்கூடிய தவறு, அந்த முன்னோர்கள் வழி நிற்காமல் இருக்கக்கூடிய தவறு, அந்த மூன்று தவறுகளிலிருந்து நாம் விடுபட கொண்டிருக்கிறோம். கல்லாப்பிழையை கே.ஏ. நீலகண்ட சாஸ்திரியிலிருந்து இன்று குடவாயில் பாலசுப்ரமணியம் வரைக்குமான அறிஞர்கள் எடுத்து வைத்தார்கள். சொல்லாப்பிழையை மணிரத்னமும் அவருடைய அணியும் இன்று தீர்த்து வைக்கிறோம். இந்த உலகம் முழுக்க எடுத்து சொல்கிறோம், நாங்கள் சோழர்களுடைய மண்ணிலிருந்து இந்த திரைப்படத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை இருக்கு. சோழருடைய இந்த பெருமையை உலகம் முழுக்க எடுத்து சொல்லக்கூடிய குரலாக நாம் ஒலிக்க வேண்டும். இந்த திரைக்கதையை உருவாக்குவதை பற்றி என்னிடம் கேட்டார்கள். 2010இல் இதனுடைய ஒரு வடிவத்தை எழுதி பார்த்தோம், ஒரு படத்திற்காக. அதன் பிறகு இந்த இரண்டு பகுதிகளாக இந்த படம் எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை எழுதினாலும் அந்த பெரிய படைப்புடைய ஒரு பகுதி தான் திரைப்படமாக வரும் என்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும். ஏனென்றால் திரைப்படத்துடைய நேரம் அவ்வளவுதான், திரைப்படத்துடைய எல்லை அவ்வளவுதான். ஒரு நாவல் உருவாக்கக்கூடிய எண்ண அலைகளை, சிந்தனை ஓட்டங்களை திரைப்படம் கொண்டு வர முடியாது. ஒரு நாவல் இருக்கக்கூடிய மிக சிக்கலான நீண்ட உரையாடல்களை திரைப்படம் கொண்டு வர முடியாது. ஆனால் எதை கொண்டு வர முடியும் என்றால், கல்கி எவ்வளவுதான் சொன்னாலும் கண்ணிலே காட்ட முடியாத அந்த சோழர் காலகட்டத்தை கண்ணில் காட்ட முடியும். உங்களுடைய குழந்தைகளிடம் நீங்கள் எந்த அளவுக்கு சோழர் காலத்தை சொன்னாலும் அவர்களால் அதை கண்ணால் பார்க்க முடியாது. அவங்களுக்கு தோர் தெரிந்திருக்கும், கெல்டிக் மித்து தெரிந்திருக்கும், சோழர் வரலாறு தெரிந்திருக்க. ஆனால் இந்த படத்துக்கு பிறகு நீங்கள் சொல்லலாம், இது சோழர் காலம் என்று சொல்லலாம், இது சோழருடைய அரண்மனை என்று சொல்லலாம், இப்படி சோழர்கள் போரிட்டார்கள் என்று சொல்லலாம், போருக்கு பிறகு இப்படி கொடியை மேலே ஏற்றுவார்கள் என்று சொல்லலாம். நண்பர்களே, நம்முடைய குழந்தைகள் ஐரோப்பிய வரலாறையும் அமெரிக்க வரலாறையும் தெரிந்து கொண்டு வளர்கிறார்கள். நம்முடைய வரலாறை அவர்களிடம் இன்னும் சரியாக சொல்லவில்லை. அந்த குழந்தைகளுக்கு நம்முடைய மூதாதையருடைய நிலம் எப்படி இருந்தது, அவருடைய உடைகள் எப்படி இருந்தன, அவருடைய அரண்மனைகள் எப்படி இருந்தன, அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று இந்த படம் வழியாக சொல்கிறோம். காட்சிகளாக காட்டுவோம். ஒரு நாவல் ஏன் திரைப்படமாக எடுக்கப்பட வேண்டும் என்றால், என்னதான் இருந்தாலும்
காட்சிகளாக உருவாக்குவது என்பது மிகப்பெரிய சவால். பொன்னியின் செல்வன் நாவல் வந்தபோது என்னை போன்ற அதை படித்தோம். நான் ஆங்கிலத்திலே நாம் பார்த்த சினிமாக்களுடைய வடிவில் தான் பொன்னியின் செல்வனை கற்பனை செய்து கொண்டேன். டென் கமாண்ட்மெண்ட்ஸை வைத்து தான் பொன்னியின் செல்வன் நான் கற்பனை செய்து கொண்டேன். இன்றைக்குள்ள குழந்தைகள் பொன்னியின் செல்வனை படித்தார்கள் என்றால் இன்றைக்கு ஹாரி பாட்டரை வைத்து அவர்கள் கற்பனை செய்து கொள்வார்கள். அப்படி இல்லாமல் நம்முடைய வரலாற்றை சரியான வகையில் அவர்களுக்கு காட்டுவதற்கு இந்த படம் உருவாகுது. இந்த படம் கண்ணிலே காட்டுது. அதன் பிறகு நீங்கள் நாவலை படித்தீங்கன்னா இன்னும் பல மடங்கு பெரிய ஒரு நாவலை நீங்கள் அடைய முடியும். ஆகவே நாவல் வேறு, திரைப்படம் வேறு. நாவலுடைய கதாபாத்திரங்கள் கல்கியுடைய மிகப்பெரிய சிறப்பு என்பது மிக தெளிவாக வரையறுக்கப்பட்ட கதாபாத்திரங்கள். ஆகவே இங்கே அருண்மொழிவர்மன் என்று சொன்ன உடனே ஒரு கைதட்டு வருதுன்னால் அது நிஜமாகவே வாழ்ந்த ஒரு மனிதர் அளவுக்கு மிக தெளிவாக வரையறுக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம். ஆதித்த கரிகால் என்றால் மிக தெளிவாக கண்ணுக்கு தெரியக்கூடிய கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரங்களை இந்த திரைப்படம் எடுத்தாண்டிருக்கு. அந்த படத்தில் மிக உச்சகட்ட தருணங்கள் இருக்கின்றன. அதாவது இரண்யனுடைய வேஷத்தோடு வந்து வந்தியத்தேவன் குந்தவையை சந்திக்கக்கூடிய ஒரு இடம். இதை அவர் போகிற பக்கம் எழுதியிருக்கிறார். ஆனால் சினிமாவுக்கு அது முக்கியமான இடம். இந்த மாதிரியான ட்ரமெட்டிக்கான வேடிக்கையான பல தருணங்கள் அந்த நாவலில் இருக்கு. இந்த கதாபாத்திரங்கள் அந்த சிறந்த தருணங்கள் வழியாக இந்த திரைக்கதை எழுதப்பட்டிருக்கு. எது வேண்டும் எது வேண்டாம் எது குறைப்பா என்பது நீண்ட விவாதத்திற்கு பிறகு ஒரு கூட்டு முயற்சியாகத்தான் இந்த திரைக்கதை எழுதப்பட்டிருக்கு. அதில் என்னுடைய பங்களிப்பு இருக்கிறது. இந்த படம் ஒரு கனவாக நம்முடைய இறந்த காலத்தை பற்றி நான் ஒரு பெரிய ஒரு லட்சிய கனவாக உருவாகி வந்திருக்கிறது. இது இந்தியாவிலிருந்து நாம் உலகை நோக்கி முன்வைக்கக்கூடிய நம்முடைய மரபுடைய கதை. தமிழகத்திலிருந்து நாம் இந்தியாவை நோக்கி முன்வைக்கக்கூடிய நம்முடைய முன்னோருடைய கதை. உங்கள் அனைவருடைய ஆதரவை கோருகிறேன். நன்றி, வணக்கம்.